வணக்கம். முன்பு 50 வயதில் வந்த நோயெல்லாம் இப்பொழுது 25 வயதிலேயே வந்துவிடுகிறது. அதிலும் திடீர் மரணங்களுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது மாரடைப்பு தான். காரணம் நம்முடைய உணவு முறை மற்றும் பழக்க வழக்கங்கள். முக்கியமாக உடல் உழைப்பு இல்லாமல் போனதும் ஒரு காரணம். உண்மையில் விலை அதிகம் கொடுத்து உடலுக்கு கெடுதல் தரும் உணவுகளை தேடிப்பிடித்து வாங்கி சாப்பிடுகிறோம். ஆனால் நம் அருகிலேயே கிடைக்கும் அதிக மருத்துவ நன்மைகள் கொண்ட உணவுகளின் அருமை நமக்கு தெரிவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இன்று இளம் வயதினரையும் விட்டு வைக்காத இதய நோய்கள் வராமல் தடுக்கும் இதயத்தை பலமாக்கும் 5 உணவுகள் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த 5 ஏதாவது 1 தினமும் சாப்பிட்டாலே போதும் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் பக்கவாதம் பயம் தேவையே இல்லை. மிக மிக பயனுள்ள பதிவு இது, அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு நலமுடன் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துறீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண உடனே ஆல் என்ற பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோவில் போகலாம். முதலில் செம்பருத்திப்பூ. இது எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் அனைவரின் வீட்டிலேயுமே இருக்கக்கூடியது. இல்லை என்றாலும் இன்றே வளர்க்க தொடங்குங்கள். ஏனென்றால் இது அத்தனை மருத்துவ நன்மைகளை கொண்டது. முக்கியமாக செம்பருத்திப்பூ இதய நோய் அணுகாமல் தடுக்கும் அற்புதமான மூலிகை. இதை தினமும் 1 சாப்பிட்டாலே போதும் இதய நோயே வராது. அதே போன்று இந்த பூவை பசுமையாகவோ அல்லது காய வைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டோ பாலில் கலந்து காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டு வந்தாலும் இதய பலவீனம் தீரும். அது மட்டுமல்ல, இதை சாப்பிட்டால் உடல் குளிர்ச்சி அடையும், ஹீமோக்ளோபின் எண்ணிக்கை அதிகரிக்கும், சிறுநீர் எரிச்சல் குறையும், இரத்த அழுத்தம் கட்டுப்படும், வாய்ப்புண் வயிற்றுப்புண் நீங்கும். இப்படி இதன் நன்மைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். முக்கியமாக செம்பருத்தியில் நிறைய வகைகள் உள்ளன. இவைகளில் சிவப்பான ஒற்றை இதழ்களை கொண்ட செம்பருத்தி தான் மருத்துவ நன்மைகள் கொண்டது. மற்றதெல்லாம் வெறும் அழகுக்காக வளர்க்கப்படுவதுதான். அடுத்து ஆரஞ்சு பழம். பொதுவாக இதயம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்வது மிக முக்கியம். அந்த வகையில் இந்த ஆரஞ்சு பழத்தில் பொட்டாசியம் சத்து மிக அதிகம் உள்ளது. இது இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் நரம்புகளில் இறுக்கம் ஏற்படுவதை தடுத்து மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வெகுவாக குறைக்கிறது. அது மட்டுமல்ல, இதில் கால்சியம், விட்டமின் ஏ, சி, இ சத்துகள், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் போன்ற பல சத்துகளும் உள்ளன. இன்னும் சொல்ல போனால் இது உடலின் எலும்பு வளர்ச்சி, இதயத்தை பலப்படுத்துதல், நரம்புகளின் சீரான இயக்கம் என ஒட்டுமொத்தமான உடலின் நலனுக்கு உதவுகிறது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும், சருமத்தின் நிறத்தை அதிகரிக்கும், கண் பார்வை குறைபாடுகளை நீக்கும். முக்கியமாக இதில் உள்ள ஃபோலேட் என்னும் ஊட்டச்சத்தானது விந்தணுக்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் என்பதால் ஆண் மலட்டுத்தன்மை நீங்கும் என்று மருத்துவ ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே தினமும் ஒரு ஆரஞ்சு சாப்பிடுவது மிகவும் நல்லது. இதிலும் விலை மலிவான கமலா ஆரஞ்சே போதும். இங்கே சொன்ன அனைத்து மருத்துவ நன்மைகளும் கிடைத்துவிடும். 3. வாழைப்பழம். வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் சத்து உடலில் உள்ள செல்களில் இருக்கும் எலக்ட்ரோலைட்டுகள் மற்றும் நீர்மத்தை சீராக வைத்து இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய நோயான மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்றவை ஏற்படுவதை தடுக்கும். மேலும் இதில் இருக்கும் விட்டமின் B6 மற்றும் விட்டமின் C, நார் சத்துகள் இதயத்தை படப்படப்பின்றி வைத்திட உதவுகிறது. அது மட்டுமல்ல, பொட்டாசியம் அதிகம் உள்ள இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டால் மூளையின் செயல்பாடு அதிகரிக்கும், நாள்பட்ட அல்சர் எளிதில் நீங்கும், மன அழுத்தத்தை போக்கி மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ளும். மேலும் குடல் இயக்கமானது சீராக இயங்கி மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் எளிதில் நீங்கிவிடும். முக்கியமாக அதிகப்படியான இரும்பு சத்து வாழைப்பழத்தில் இருப்பதால் இதனை சாப்பிட்டால் இரத்த சோகை நீங்கி இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. 4. பூண்டு. பூண்டு எப்படிப்பட்ட இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதாக மருத்துவ ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தினமும் பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு இதய தசைகள் வலுவாகும். அதே போன்று இதய இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதையும் தடுக்கிறது. மேலும் இதில் உள்ள அலிசின் என்ற வேதிப்பொருள் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது. அது மட்டுமல்ல, தினமும் பூண்டு சாப்பிட்டால் எலும்புகள் வலுவாகும், வாயு கோளாறுகள், அஜீரண பிரச்சனைகள் நீங்கும், இரத்தத்தை சுத்தப்படுத்தி புற்றுநோய் மாதிரியான கொடிய நோய்களை அண்டவிடாமல் தடுக்க செய்கிறது. அடுத்து கண் பார்வை திறனை தெளிவாக்குகிறது. கண்களில் கருவிழியின் ஆற்றலையும் பூண்டில் இருக்கும் ரசாயனங்கள் மேம்படுத்துகிறது. முக்கியமாக பூண்டு ஒரு சிறந்த கிருமி நாசினி என்பதால் தினமும் பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு வாய் துர்நாற்றம், பற்களில் சொத்தை ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாது. எனவே தினமும் ஒரு பூண்டு பல்லை பச்சையாக சாப்பிட்டு வருவது. 5. மாதுளை. இது இதய நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பை வழங்குவதுதான் மாதுளை பழத்தின் ஆரோக்கிய நன்மைகளில் மிக முக்கியமான ஒன்று.
தினமும் ஒரு மாதுளை சாப்பிட்டால் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இதயத்தின் பணி சுமையை குறைக்கும். மேலும் பெருந்தமணி தடிப்பு ஏற்படுவதற்கான ஆபத்தை குறைக்கும். அதே போன்று இரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகளையும் சரி செய்யும். முக்கியமாக உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பான HDL கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. எலும்பையும் வலுவாக்குகிறது. ஹீமோகுளோபினை அதிகரித்து இரத்த சோகையை போக்கக்கூடியது. மாதுளை பழத்தில் நார் சத்து அதிகம் உள்ளதால் ஆரோக்கியமான செரிமான செயல்பாட்டிற்கு உதவும். மேலும் இதில் உள்ள விட்டமின் சி முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. அதே போன்று இதில் உள்ள விட்டமின் இ சத்து சருமத்தின் நிறத்தை அதிகரிக்கிறது. மேலும் ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்கிறது. அத்துடன் அல்சைமர் மற்றும் மூளை கட்டிகள் ஏதும் வராமல் தடுக்கக்கூடியது. பொதுவாக இதை ஜூஸ் போன்று செய்து சாப்பிடுவதை விட அப்படியே உரித்து முத்துகளாக அதன் விதையையும் சேர்த்து சாப்பிடுவதுதான் நல்லது.